ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று இரவு முதல் மழை அதிகரிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம், இணைப்பிலும் ஹேமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஓ, இன்று இரவு முதல் மழை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்தெந்த இடங்களில் இன்று இரவு முதலே மழை நமக்கு அதிகமாக இருக்கும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரமாக இருக்கும்? அதாவது இன்று இரவு முதல் படிப்படியாக மழைப்பொழிவு தொடங்கும் வடகடலோர மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மிதமான மழையாக இன்று இரவு முதல் நம்ம எதிர்பார்க்கலாம். நாளை நவம்பர் 29-30 ஆகிய இரண்டு நாட்கள் மழைப்பொழிவின் தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் 29-30 ஆகிய தேதிகளில் பரவலாக பல இடங்கள்ல கனமழை பதிவாகும். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இப்போ சென்னை காசிமேடு மற்றும் மெரினா கடல் சீற்றத்தோட காணப்படுது. காற்றின் வேகம் எப்படி இருக்கும் சார் இனி வரும் காலங்களில்? அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரே இடத்தில் மையம் கொண்டிருக்கு. சில மணி நேரங்கள் நகராமலும் சில மணி நேரங்கள் மெதுவாக 2-3 கிலோமீட்டர் வேகத்துல நகர தொடங்கி இருக்கு. இது அடுத்து நாளை காலை வரைக்குமே ஒரே இடத்தில் மையம் கொள்ளும், அதே இடத்துல நிலவும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக கடல் கொந்தளிப்பும் கடல் சீற்றமும் இன்றும் நாளையும் அதிகமாக இருக்கும். அதே போல தரைக்காற்று தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள்ல சற்று இயல்பை விட இயல்புக்கு மாறாக அதிகரித்து காணப்படும். 20-30 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று இன்றைய தினம் வீசும். இந்த தரைக்காற்று நாளைய தினம் வடக்கு திசையில் இருந்து 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபெங்கல் புயல் உருவாவதுல இன்னும் கால தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபெங்கல் புயல் எப்ப உருவாகும்னு கணிக்கப்படுது சார்? அதாவது இந்த புயல் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இலங்கையின் நிலப்பரப்பில் சற்று ஊடுருவியது. அதன் விளைவாக தீவிரமடைவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. நம்ம முன்பே பேசியது போல அந்த பல்வேறு வானிலை காரணிகள், அரேபிய உயரழுத்தம் மற்றும் பசிபிக் உயரழுத்தம், மேற்கத்திய இடையூறு என பல்வேறு வானிலை இடையூறுகள் இன்றைய தினமும் நீடிக்குது. இதன் விளைவாக தீவிரமடைவதில் தாமதம் இருந்த போதிலும் தற்போது இந்த புயல் சின்னம் முழுமையாக கடல் பகுதிக்கு நகர்ந்திருக்கு. இதன் விளைவாக வர கூடிய மணி நேரங்கள்ல வலுவடையும் என எதிர்பார்க்கலாம். இது எவ்வாறாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது சாதாரண புயலாக தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து கரையை கடந்தாலும் இது ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அமையும். அதுவும் குறிப்பாக நவம்பர் 29-30 ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். காற்று பாதிப்பை ஏற்படுத்தாத நிகழ்வா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே சார். இன்று இரவு முதலே மழை படிப்படியாக தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி திரு ஹேமச்சந்திரன்.